ஹை ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎம் கோபிநாத் இன்னைக்கு டென்த்த மேக்ஸ் எக்ஸைஸ் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் டேக் எ பாயிண்ட் விச் இஸ் லெவன் சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சர்கர்க்கல் ஆஃப் எ சர்க்கல் ஆஃப் எ ரேடிஸ் இஸ் ஃபோர் சென்டிமீட்டர் அண்ட் டிரா த ட டூ டேஞ்சன்ட் டூ த சர்க்கல் ஃப்ரம் த பாயிண்ட் ஸோ கிவன் கொஷனில் டூ டேன்ஜன்ட் கொடுத்ததுனால ஸோ ரஃப் டைக்ராம் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு ச க சர்க்கல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சின்னதாக ஸோ சின்னதாக ஒரு சர்க்கல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிப்பின்னால அந்த சென்ட்ரு பாயிண்ட் என்ன பண்ணுங்கள் இதை ஓன் எடுத்துங்க இந்த பாயிண்ட் ஓன் எடுத்துப்பினாலே ஸோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு ஜ ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க சின்னதாக அந்த லைன் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அந்த பாயிண்ட் வந்து பீன் எடுத்துங்க ஸோ இந்த பாயிண்ட் பீ நோட் பண்ணிக்கிட்டு சர்க்கிள் மேலே டேஞ்சன்ட் தட் மீன்ஸ் சர்க்கிள் மேலே ஒரே ஒரு டச் ஆகிற மாதிரி ஒரு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறேன் ஸோ இது ஒரு டேஞ்சண்ட்டு ஸோ இந்த பாயிண்ட்டு ஏன்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு டேஞ்சன்ட்டு ஸோ அகேன் அதே சேம் பாயிண்ட் பீல இருந்து இன்னொரு டேஞ்சன் ட்ரா பண்ணுங்க ஸோ அந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கலாம் ஸோ இந்த பாயிண்ட் பி நெக்ஸ்ட் சென்ட்ரல்லேருந்து ஒரு ரேடியஸ் நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரேடியஸ் எடுத்துங்க ஸோ கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து நமக்கு கொஷின் வைஸாக இந்த இடத்துல ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க ஸோ இந்த இடத்துலையும் நம்ம இந்த இடத்துல ஃபோர் சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம் ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் இது ஒரு ஃபோர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேன்ஜன்ட் டூ த ரேடியஸ் இஸ் நைன்டி டிகிரி ஸோ இதுவும் ரேடியஸ் டு த ட இஸ் நைன்டி டிகிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர்ல இருந்து அவே ஃப்ரம் த சர்க்கில் பார்த்திங்கன்னா அதோட மெஷர்மெண்ட்டு லெவன் சென்டிமீட்டர் கொடுத்துடுறாங்க ஸோ இந்த இடத்துல லெவன் சென்டிமீட்டர் என்ட்ரி பண்ணிக்கலாம் இப்போ செஞ்ச ரெஃப்டைக்ராம் எல்லாமே பேரடைகிராம் செய்யலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் என்ன பண்ணுங்கள் ஒரு சர்க்கில் ட்ரா பண்ணப் போகிறோம் ஸோ அதோட ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துறாங்கப்பாங்க ரேடியஸை ஃபோர் சென்டிமீட்டர் கொடுத்துடுறாங்க ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் ஒரு சர்க்கிள் பண்ண போகிறோம் ஸோ மெஷர்மெண்ட் எடுத்தீங்க ஃபோர் சென்டிமீட்டரில் ஸோ ஃபோர் சென்டிமீட்டர் எடுத்தாச்சு இப்போ ஒரு சர்க்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஸோ ஒரு ஃபோர் சென்டிமீட்டரில் சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு ஸோ அந்த பாயிண்ட்டை ஓன் எடுத்துங்க அந்த பாயிண்ட் ஓ நோட் பண்ணோடனே இந்த ச பாயிண்டில் இருந்து சர்க்கிள்க்குக்கு வெளியே லெவன் சென்டிமீட்டர் வரணும் ஸோ கிவன் கொஷின் கொடுத்துடுறாங்க லெவன் சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த சர்க்கிள் ஸோ தே ஃபோர் ஸோ இந்த இடத்துல லெவன் சென்டிமீட்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள் இதை நோட் பண்ணிங்க இஸ் லெவன் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோன்னா ஒரு பர் பன்டிக்கலர் பைசைட்டில் ட்ரா பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சென்டர் பாயிண்ட் ஓவில் இருந்து மோர் தென் ஆஃப் எடுத்துங்க ஸோ மிஷின் எதுவும் தேவை கிடையாது ஸோ இது மேலே ஒரு ஆர் கட் பண்ணுங்க இந்த இடத்துல அசல் கீழே அப்படியே ஆறு கட் பண்ணுங்க மெஷர்மெண்ட்டு மாற்றாமல் அகைன் பாயிண்ட் இது ஓன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பாயிண்ட்டு பீனு எடுத்துங்க ஸோ மெஷர்மெண்ட் எதுவும் மாற்றக்கூடாது ஸோ இந்த மெஷர்மெண்ட்டு அகைன் இந்த பாயிண்ட்டு பீல வைங்க ஸோ அகைன் ஒரு ஆர் கட் பண்ணுறோம் இங்கே ஒரு ஆர் கட் பண்ணுறேன் இங்கே ஒரு ஆர் கட் பண்ணியாச்சு ஸோ ஆர் பத்தலேன்னா ஜஸ்ட் அகைன் என்ன பண்ணுங்க திருப்பி ஆர் கட் பண்ணிக்கங்க இப்போ ரெண்டித்தையும் ஜாயின் பண்ணுங்க இதை ஜாயின் பண்ணுறப்போ ஒரு லைன் ஃபார்ம் ஆகும் பாருங்கள் இதை ஜாயின் பண்ணியாச்சு இப்போ ரெண்டுமே மீட் பண்ணுற பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா இந்த இந்த லைனும் இந்த லைன் மீட் பண்ணுற பாயிண்ட்டை சென்டராக அசீவ் பண்ணிங்க சென்டராக அஜீவ் பண்ணிக்கிட்டு ஸோ மெஷர்மெண்ட் எடுத்துங்க இந்த பாயிண்ட்ல இருந்து அப் டு ஓ வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துங்க இல்லை ஸோ இப்படியும் எடுக்கலாம் இல்லை இந்த சைடு எடுக்கலாம் ஸோ ரெண்டு பக்கம் மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா காம்பஸை இதை சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு காம்பஸை இங்கே வச்சுக்கிட்டு ஸோ அப்படியே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அதை ட்ரா பண்ணிப்பினால இப்போ என்ன பண்ண பார்த்தீங்களா பாயிண்ட்டு இருந்து ரெண்டு சர்க்கிள் மீட் பண்ணுற பாயிண்ட் எங்கே இருக்கும் பாருங்க ஸோ பாயிண்ட் ரெண்டு சர்க்கிள் மீட் பண்ணுற பாயிண்ட்டு ஸோ இது ஒரு பாயிண்ட்டும் இந்த ஒரு பாயிண்ட்டும் ஸோ இந்த பாயிண்ட் என்ன பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு வந்து ஏன்னு எடுத்துங்க ஸோ இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட் வந்து பின்னு எடுத்துக்கிறேன் ஸோ ஸ்கேல் எடுத்துக்கிட்டு பாயிண்ட் இருந்து பாயிண்ட் ஏக்கு ஒரு டேஞ்சன் ட்ரா பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் அதே மாதிரி பாயிண்ட் இருந்து அகைன் பாயிண்ட் பிக்கு ஒரு டேஞ்சன்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ பாயிண்ட் இருந்து பாயிண்ட் ஓக்குள்ளே ரேடியஸ் எவ்வளோங்க பாருங்கள் நம்ம சர்க்கிள் ட்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் போட்டுருந்தோம் ஸோ அதே ஃபோர் சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக உங்களுக்கு ஃபோர் சென்டிமீட்டர் வரும் சென்ட்ரு பாயிண்டில் இருந்து இந்த சர்க்கிள் ரெண்டு சர்க்கிள் மீட் பண்ணுற பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுங்கள் இதோட ரேடியஸ் வந்து ஃபோர் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட் இதோட அஸ்பெஷல் இதுவும் சேம் ஸோ இங்கேருந்து ஓல் இருந்து அகெயின் பி ஏ வரைக்கும் பி பாயிண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அகெயின் ரேடியஸ் உங்களுக்கு ஃபோர் இருக்கும் ஸோ இதுவும் ஃபோர் சென்டிமீட்டர் என்ட்ரி பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஸோ ரெண்டு டேஞ்சனோட மெஷர்மெண்ட் தேவைப்படுது ஸோ பி டூ ஏட மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது பாருங்கள் ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாக்டாக ஸோ டென் பாயிண்ட் டூன்னு வருது ஸோ இந்த cm, டென் பாயிண்ட் டூ சென்டிமீட்டர் ஸோ இந்த ஊர் பக்கம் டென் பாயிண்ட் டூ வருதுன்னா அசோசியல் எங்கேயும் சென்டிமீட்டர் தான் வரும்